உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி உலக மக்கள் அனைவருமே இறைவரை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மகான்கள் கூறிய வழியை ஒன்று ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சிவசுந்தர தேசிகர் அருமையாக கூறுகிறார். இந்த பதிவு 107வது பதிவு, சிவானந்த போதம், பாடல் 51, 10/5/2020, நேரம் 7:47 PM மாலை. அப்போது எல்லா மகான்களுமே வழி கூறுகிறார்கள், அறம் பொருள் இன்பம் வீடு, உண்மை வாய்மை மெய்மை, அறவழி நடப்போ நம் உடம்பில் இருக்கும் இறைவர் இந்த பிறவிலேயே நம்முடன் பேசுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். இறைவன் இருக்கிறாரா இல்லையா அந்த கொஸ்டின் எல்லாம் வேண்டாம் சார் நமக்கு, புரிஞ்சுங்களா? முதல்ல அறவழி நடக்கும், பொருள் ஈட்டுவோம், அறப்பொருள் ஈட்டுவோம், அற இன்பம் பெறுவோம், அடுத்தது வீடு பெற பற்றி யோசிப்போம். முதல்ல அறவழியிலே வரலையா? அறவழியில் முதல் வழி எது சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொய்யாமை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லோ அறப்பும் தரும். அப்போது அறவழியில் முதல் முதல் எதுன்னு கேட்டிங்கன்னா 100% உண்டு பேசுவோம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம் பிற செய்யாமல் செய்யாமல் நன்றி. அப்போது நீங்கள் உண்மையை மட்டும் பேசிட்டிங்கன்னா வேறு எந்த அறமுமே செய்ய வேண்டாம் சொல்கிறார். நம்ம இது தான் பின்பற்றோம். அதனால தான் உண்மை உலகம்னு வச்சுருக்கேன் சார். உண்மையோட எத்தனை மெம்பர் இருக்காங்க? இருக்காங்க, 10-15 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 98லேருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவங்களால பின்பற்ற முடியல, அதை பற்றி நான் கவலைப்படலை. இப்போ கொஞ்சம் சுலபமாக ஆக்கி அவங்க பின்பற்றுறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுத்து ஒரு 5 வருஷம் பிளான், அறன் அறியும் அருள் கல்வி அன்பாலயம் அப்படின்னு போட்டு இதில் யோகா சொல்லிக் கொடுத்து, உடல் ஆரோக்கியத்துக்கு வழி சொல்லிக் கொடுத்து, மன ஆரோக்கியத்துக்கு வழி சொல்லிக் கொடுத்து, தன்னம்பிக்கைக்கு வழி சொல்லிக் கொடுத்து, கோபம் இல்லாத நிலைக்கு வழி சொல்லிக் கொடுத்து, எப்படியும் அவங்கள அந்த பயிற்சி முடியறதுக்குள்ளே இறைவர் அவங்களோட பேசுறதுக்கு இவங்களை தயார் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நற்குணம் உள்ள எல்லாருமே நற்குணம் உள்ளவங்க சார், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலக மக்கள் 79 கோடி பேருமே நற்குணம் உள்ளவங்க தான். ஏதோ அந்த பிசிறு கோயில் வந்து மேலே மேலே இருக்குது, அதை நம்ம எடுத்துடலாம். அப்போது 51வது பாடல் அறிவு கூறுது, 50வது பாடல் அறிவு கூறுவதற்கு மனம் கேட்டது. இதனால் தெளிந்த விதத்தில் பேதமை என்பதற்கு இடமும் காணேன், சர்வப்படியும் மறுத்துவிட்டேன், ஆனால் தெளிவாக கேட்பதற்கு தெரியும்படி செய்ய உதவி வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டேன், எனக்கு எப்படியா சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு 50வது பாடலில் மனம் கேட்குது. அதுக்கு 51ல் அறிவு கூறுது. நீங்களே கேளுங்கள் எப்படி தான் கூறுதுன்னு பார்ப்போமே. சுத்த நெஞ்சமே சர்க்குரு மலரடி தொலை வகை கேட்பாயில், பக்தனாகவே மான அபிமானம் பட்டரை விட்டேன், குற்றமேது எவ்விடம் காணினும் கூறிடர் கழிப்புற்று, பற்றுமாயிய திருவடியே கதியென பண்புடன் பணிவாயில். அருமையான பாட்டு சார், எல்லா பாட்டுமே அருமையாக இருக்குது. நான் எந்த பாட்டை தான் அருமை இல்லைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? சுத்த நெஞ்சமே உண்மை பேசும் நெஞ்சமே சுத்தம், புற தூய்மை நீராளம், அக தூய்மை அகம் இங்கே கிடையாது, இங்கே நெஞ்சு தான் இருக்குது. அகம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மை உலகத்துக்கு வாங்க. அகம் அக தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ உண்மை பேசினாலும் தவிர உங்களுக்கு நிம்மதி கிடையாது. உண்மை பேசினாலும் தவிர நீங்கள் துன்பத்திட்டு விட முடியாது. உண்மை பேசினாலும் தவிர நீங்கள் பொருளாதார சிக்கலேருந்து மீட முடியாது. இப்போ உண்மை பேசிடுங்க, நாங்கள் தான் வழி சொல்லி கொடுக்குறேன்னு. நான் சர்க்குரு மலரடி தொலை வழி வகை கேட்பாயில், எப்படி சர்க்குரு உண்மை குரு சக உயிர் பெரியவர் சான்றோர் வழிகாட்டி இவங்களை வணங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கான். பக்தனாகிய மான அபிமானம் பட்டரை விட்டேன், பக்தனாகி அதிக ஈடுபாடு காட்டி மான அபிமானம் பட்டரை விட்டு. அப்போது ஆசிரியர்கிட்ட மான அபிமானம் பரவையே கூடாது, வச்சுக்கவே கூடாது,
சிவன் சுந்தர தேசிக சொல்றார், குற்றம் ஏது எவ்விடம் காண்கினும் கூறிட கழிப்புட்டு. ஏதாவது உங்களை ஒரு குற்றம் சொன்னார்னா சந்தோஷமா ஏத்துக்கணும், அதை விட்டு போட்டு இதை திட்டீங்களா சீக்கிரம் ஓடிடுற சார், எங்க அம்மாவே திட்டல சார், எங்க அப்பாவே திட்டல சார், என் பொண்டாட்டி திட்டல சார், அது போய் இருங்க, ஊர்ல யாருமே திட்டது இல்லை சார், இது போலீஸ்காரன் போய் உதவாங்க. அதனால தயவுசெய்து நீங்க ஆசிரியர் தான் சொல்லும்போது நமக்கு நல்லது சொல்றாருன்னு நினைக்கணும்ட்டு சிவ சுந்தர தேசிய சொல்றார். மானம் அபிமானம் குரு கிட்ட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். குரு யார்? நம்ம சக உயிர். நம்ம உயிர்கிட்ட இருக்கு சார் மானம் அபிமானம். குற்றம் ஏது எவ்வளோ கூட கழிப்புட்டு சந்தோஷப்படணுமா? ஐயோ என்னை சொல்லிட்டாரு, என்னை திட்டாரு, என்னை நல்வழிப்படுத்தினாரு அப்படின்னு சந்தோஷப்படணுமா? பற்றுமாகிய திருவடியை கதியான பண்பிடம் பண்ணிவாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க சார், நான் வந்து இறைவனுடைய திருவடியை தெரிஞ்சுக்கிறது தான் வந்திருக்கேன், இறைவோட பாதத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன், அது எங்கே இருக்குது அப்படின்னு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. அதை அடைஞ்சு இந்த பிறவியை நான் முடிக்கிறது தான் என்னோடய குறிக்கோள், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு குருமார்கள்கிட்ட, சர்க்குருக்கிட்ட, சான்றோர்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட, ஆசிரியர்கிட்ட, வழிகாட்டிக்கிட்ட அதிக ஈடுபாடு காட்டணும் அப்படின்ட்டு 51வது பாடலில் அறிவு சொல்ல மனம் சும்மா இருக்குமா? ஒரு கேள்வி கேட்குது பாருங்களேன், மனம் கேட்குது 51வது பாடலில். ஆனால் மான அபிமானம் விட்டு குருவை எவ்விடம் காணினும் மனோவாக்கு காயம் ஒத்து அன்பு களி கூர்ந்து என்சான் தேகத்தை இருக்கையாக்கி நல்மனரை அவர் திருவடிக்கு சாத்தி தீர்க்க தண்டம் பண்ண சொன்னாய். அதே சந்தேகம் இல்லை. அதாவது இவ்வளவு விளந்து நான் இதற்கு அஞ்சுவேதான், அப்படியே செய்வேன். ஆனால் அதிகமாக உலகத்தார் இகழத்தக்கவாறு குரு இருந்து அசிங்க ரூபமாக இருந்தால் நான் பணியும் அளவிலே நிந்திப்பார்களே, அல்லது அவ்வாறாயினும் அப்படித்தான் செய்தல் முறைமையோ என்று மனம் கேட்க அறிவு கூறுகிறது. அதாவது மான அபிமானம் விட்டு குருவை எவ்விடம் காணினும் மனோவாக்கு காயம் ஒத்து அன்பு களி கூர்ந்து இன்சான் தேகத்தை இருக்கையாக்கி நன்மலரை அவர் திருவடி சாத்தி தீர்க்க தண்டம் பண்ண சொன்னார். அதில் சந்தேகம் இல்லை. அதாவது மான அபிமானம் வேணாம் சார், ஆசிரியர்கிட்ட வழிகாட்டிக்கிட்ட எந்த இடத்துல ஆசிரியர் பார்த்தாலும் மனோவாக்கு காயம் ஒத்து ஒரு ஈடுபாடோட அன்போட இன்சான் தேகத்தை இருக்கையாக்கி நன்மலரை அவர் திருவடி சாத்தி இருக்கு சார். எங்கேயும் ஒரு வணக்கத்தை போடுங்க, அவ்வளோதான் சார். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட மரமாக ரெண்டு இட்லி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு கேட்டக்கூடாது சாருக்கிட்ட, இல்லையா? சாருக்கு நம்ம வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா? கேட்கலாம், சும்மா ஜாலியாக நல்லா பேசலாம், நாளை எங்கள் குறுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசலாம், புரியுதுங்களா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திருவடிக்கு சாத்தி தள்ளம் பண்ண சொன்னாய், அதே சந்தேகம் இல்லை. இவ்வளவு இழந்து நான் இதற்கு அஞ்சு வேணும், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அப்படியே செய்வேன். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய போகிறேன். ஆனால் அதிக உலகத்தார் இகழத்துக்கு வர குரு மிகுந்த அசிங்கரூபமாக இருந்தால் நான் பணிமலையை நிந்திப்பார்களே. அப்போ இது வந்து ஒன்று தெரியுது, குருமார்கள் வந்து திட்டப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க, நிந்திக்கிறது திட்டுறது வறுமை நிலையில் இருப்பாங்க, உடல் உபாதைகள் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சிவசுந்தர தேசிக சொல்கிறார். அல்லது அவ்வாறாயினும் அப்படி தான் செய்தல் முறைமையோ, அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம வணங்கணுமா அப்படின்ட்டு மனம் கேட்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த உடம்ப சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் மீறி இருந்ததுன்னா விதி, இதுதான் ஊழ். இதை விட்டு போட்டு இங்கே ஊழ்னா தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்கு தனியாக வாங்க நேரடியாக சொல்லித்தரேன். எந்த ரூபத்தில் இருந்தாலும் வணங்குறது தப்பு கிடையாது, அந்த ரூபத்தை அவங்களே சரி பண்ணுவாங்க. தன்னை அறிந்திருந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சு முடிப்பார்கள், பின்னை வினையை பிரித்து பேசுவார்கள். சென்னையில் வைத்த சிவனாலே அப்படின்னு சொல்றாரு திருமந்திர ஆசான் திருமூலர். அப்போ அவங்க துன்பத்தை அவங்களே போய்க்கிடலாம், போய் கொஞ்சமாக டைம் கொடுக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, உயர் வாழ்வை அடைவதற்கு, இந்த பிறவிலே இறைவனை அடைவதற்கு குருமுகத்தை தெரிந்து கொண்டு அவர் சொல்லுவது நல்வழியில் சென்று சந்தோஷமாக இருந்து கோபத்தை விட்டுவிட்டு வறுமையை விட்டுவிட்டு
எப்பொழுதும் மன மகிழ்ச்சியுடனும் இன்ப நிலையோடு இருக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.